வீட்ல ஓரியோ பிஸ்கட் இருக்கா? குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தம்பி இந்த மாதிரி ரெண்டு ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இதுல இதை பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குட்டி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ள உள்ள உள்ள கிரீம்லாம் எடுக்கணும்னு கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா இதை ஒரு மிக்சி ஜார் வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை ஒரு பவுல்ல மாத்திடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துருக்கிறது பால் பவுடர். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. இது கையில நமக்கு ஒட்ட தான் செய்யும். கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சிட்டு கையில பாத்தீங்கன்னா நல்ல நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவி உருட்டிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதையும் இந்த பிஸ்கட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊத்தணும். எக்ஸ்ட்ரா ஊத்துனீங்கன்னா மாவு உங்களுக்கு கொலக்கலன்னு வந்துடும். இப்ப ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த ஷேப் தான் வைக்கணும்னு கிடையாது, எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சில மாவை உள்ள மட்டும் நல்லா சுத்தி அமுக்கி விட்டுருங்க. நார்மலா கொல்கட்டைக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல, இது அந்த அச்சு தான். இது எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். இது 20 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி மாவை நல்லா உள்ள ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் மட்டும் மாவு வைக்கக்கூடாது. இது ஜாயிண்ட் ஆகிற ஓரங்கள் எல்லாமே நிறைய மாவு வைக்கணும். இப்போ இதுக்கு கீழே கூட கொஞ்சம் கேப் ஃபில் ஆகலை. இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம் கடைசியில் வைக்கிறப்ப. இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பால் பவுடர் இது இந்த நடுவில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் நீங்கள் தேங்காய் கூட திருகுன தேங்காய் கூட சேர்த்து வச்சுக்கலாம். உள்ளே இதுதான் வைக்கணும்னு கிடையாது. உள்ளே நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ வச்சுக்கலாம். இப்போ இது மேலே மறுபடியும் ஓரியோ பிஸ்கட் அந்த இதை எடுத்து மேலே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அச்சு ஒரு தடவை லாக் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள். பாருங்கள் சுவையான ஓரியோ பிஸ்கட்டில் செய்கிற ஒரு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா மொத்தம் 3 உருண்டை உங்களுக்கு கிடைக்கும் 2 பிஸ்கட்டுக்கு. நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.